தெலுங்கானாவை சேர்ந்தவர் தர்ஷினம் முகிலையா. இவர் கிண்ணரா என்ற பழங்குடி இசை கருவிய இசைக்கும் இசை கலைஞர்கள்ல என்று இருக்கக்கூடியவர். கிண்ணரா என்பது வீணை போன்ற ஒரு சரம் கொண்ட கருவி. அரிய இசை கருவியான கிண்ணராவை புதுப்பிப்பதற்காக தர்ஷின முகிலையாவுக்கு 2022 இந்தியாவின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்துச்சு. இதையடுத்து அப்போதைய முதல் மந்திரி சந்திரசேகர ராவை சந்திச்ச தர்ஷின் முகிலையாவுக்கு பாராட்டும் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இதையடுத்து அவருக்கு ஹைதராபாத்ல அரசு சார்பில் ஒரு வீட்டு மனை ஒதுக்குறதாவும் அதன் கட்டுமானம் மற்றும் இதர செலவுக்காக 1 கோடி ரூபாய் வழங்குறதாவும் முதல் மந்திரி தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது பெற்ற தர்ஷின் முகிலையாவுடைய தற்போதைய நிலை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. ஹைதராபாத் அருகே துர்காய மஞ்சள்ல இருக்கக்கூடிய கட்டுமான தளத்துல முகிலையா வேலை பார்த்துட்டு வராரு. இது குறித்து முகிலையா கூறும் போது, எனது மகன்களில் ஒருவன் வலிப்பு நோயால் அவதிப்படுகிறான். எனக்கும் என் மகனுக்கும் மருந்துக்கு மட்டும் மாதம் 7000 ரூபாய் தேவைப்படுகிறது. பிறகு வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் இதர செலவுகள் உள்ளன. அரசு சார்பில் மாதந்தோறும் வழங்கப்பட்ட ரூபாய் 10000 சமீபத்தில் நிறுத்தப்பட்டது. ஏன் நிறுத்தப்பட்டது என்று தெரியவில்லை. இது குறித்து கேட்டபோது அதிகாரிகளால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றார். பத்மஸ்ரீ விருது பெற்ற இசை கலைஞரான தர்ஷின் முகிலையாவுக்கு இந்த நிலையா அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறதுன்னு இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் தங்களுடைய கருத்துகளையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்திட்டு வராங்க.